அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 121. இன்றைய நிகழ்விலே ஐயனார் ஜானகி அம்பாள் கல்லூரி முதுகலை தமிழ்துறை பேராசிரியர் பதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் அவர்கள் நூல் கருத்துரை வழங்க வருகிறந்திருக்கின்றார்கள். நம் தமிழ்துறை குடும்பத்தை சார்ந்தவர், 15 ஆண்டு கால நட்பு கொண்ட ஒரு நல்லதொரு தோழர் என்றுதான் கூற வேண்டும். ஐயா அவர்கள் தன்னுடைய இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளை சிவகங்கையிலே இருக்கக்கூடிய அரசு கல்லூரியிலும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் பயின்ற சிறப்பிற்குரியவர். தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை சங்க இலக்கியத்திலே மேற்கொண்ட சிறப்பிற்குரியவர். நெஞ்சோடு கிழத்தல் ஒரு உளவியல் நோக்கு என்ற தலைப்பிலான முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்ட சிறப்பிற்குரியவர். சங்க இலக்கியத்திலே எந்த பாடலை கேட்டாலும், என்ன சொல்லை கொடுத்து கேட்டாலும், அது எந்த நூலில் இருக்கிறது, அதற்கான பொறுமை என்ன என்பதையெல்லாம் தெளிவாக சுட்டுவதிலே அவர் கைதேர்ந்தவர். அதனால்தான் அவருக்கு 2013 இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களினுடைய இளம் அறிஞர் விருது கிடைத்திருக்கிறது. அதற்கடுத்ததாக 2015 என்று நினைக்கின்றேன் தமிழ்நாடு அரசினுடைய இளம் ஆய்வாளர் விருதும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒரு 10 விருதுகளை பெற்ற சிறப்பிற்குரியவராக திகழ்கின்றார். முத்தமிழ் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம் வைத்திருக்கின்றார். அதன் வழியாக 50 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 175 கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார். 2005 பாமேந்தரில் பாரதி என்ற நூலுக்காக தமிழக அரசினுடைய சிறந்த நூலுக்கான விருதினையும் ₹25,000 பெற்ற சிறப்பிற்குரியவர். பிற்கால கவிஞர்களில் பாரதியினுடைய தாக்கம் என்ற நூலுக்காகவும் அவர் தமிழக அரசினுடைய சிறந்த நூலுக்கான விருதையும் பண முடிப்பையும் பெற்றிருக்கிறார் என்ற சிறப்பு செய்தியை இங்கே பதிவு செய்தே ஆக வேண்டும். அதற்கு மேலாக அவர் பல ஆய்வு திட்ட பணிகளை மேற்கொண்ட சிறப்பிற்குரியவர். பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வழங்கி இருக்கக்கூடிய 7,50,000 மதிப்பிலான நிதியிலே அவர் தென் மாவட்ட ஊர்பெயர்கள் என்ற தலைப்பிலே நல்லதொரு ஆய்வினை மேற்கொண்ட ஆய்வு அறிஞர். அதனைத் தொடர்ந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய 250,000 நிதியில் ஒரு நல்லதொரு பயிலரங்கினை சங்க இலக்கியம் சார்ந்து நிகழ்த்திய பெருமைக்குரியவர். ஒரு 10-15 பயிலரங்குகளை நிகழ்த்தி இருக்கின்றார். இதற்கெல்லாம் மேலாக நாங்கள் சமீபத்திலே கோ அழகிரிசாமி அழவள்ளியப்பா அவர்களினுடைய 100 ஆண்டை ஒட்டி அவரோடு இணைந்து பன்னாட்டு மாநாட்டினை நிகழ்த்திய ஒரு அனுபவம் இன்னும் நினைத்தால் கூட இனிமையாக இருக்கிறது. எப்பொழுதுமே நம்மோடு வேலை பார்ப்பவர்கள் நம்மோடு இணைந்தும் இனிமையாகவும் லெகுவாகவும் எளிமையாகவும் நடந்து கொண்டால் என்பது எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். நான் அவரோடு இணைந்து ஒருங்கிணைப்பாளராக இணைந்து பணியாற்றிய பொழுது அதனை உணர்ந்தேன். எந்த ஒரு கடினமான செயலாக இருந்தால் கூட பார்த்துக்கொள்ளலாம் மேடம், பார்த்துக்கலாம், ஆனா பாத்துக்கிறேன், இது ஒண்ணு சிரமம் இல்லை, ரொம்ப லெகுவான பணிதான் அப்படின்னு நம்மள எளிமையாவே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்னாலே கொஞ்சம் அச்சமா இருக்கும், மாணவர்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா. ஆனா முத்தமிழ் செல்வனையா கூட போனோம் அப்படின்னா அவரே எல்லா பணிகளையும் பார்த்துருவாரு. நம்ம போயிட்டு பேருந்துல ஏறிட்டு அப்படியே இறங்கி வந்துடலாம். அதனால எல்லா பணிகளையுமே ஒரு லெகுவாக தன்னோடு வரக்கூடிய பேராசிரியர்களையும் அன்பாகவும் எளிமையாகவும் பேசி வழிநடத்தக்கூடிய நல்லதொரு பேராசிரியர். நாங்கள் எல்லாமே ஒரு 2008 ஒரே அந்த காலகட்டத்தில் பணியில் ஐயனார் ஜானகி அம்பாள் கல்லூரியில் அமர்ந்த ஒரு பேராசிரியர்கள். எனவே அந்த அடிப்படையிலும் அவரோடு நல்ல ஒரு 15 ஆண்டு கால அந்த நல்ல நட்பு இருக்கிறது. இவ்வாறு பல விதங்களில் அவரை சுட்டி கொண்டே இருக்கலாம். நாங்களாவது ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த நூல் வாசிக்கும் முற்றத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றோம். முதுகலை தமிழ் துறையிலே ஒற்றை ஆளாக நின்று 100 நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் அவ்வளவோ அச்சிடணும், அது மாதிரி பேசுறவங்களை அழைக்கணும், அவர்களோட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துருங்கன்னு கூப்பிடணும், அப்புறம் அதே தேதியில கூப்பிடணும், இணைய சிக்கல் வந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு கடுமையான பணி தான். அதன் தனி ஒரு ஆளாக நின்று ஒரு 100 நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு பின்பாக அவருடைய பெரும் உழைப்பு இருக்கிறது. எனவே உழைப்பதிலே எப்பொழுதும் அவர் சோர்ந்து போனதில்லை. தமிழ் சார்ந்தும் நல்ல நல்ல நூல்களை வழங்கி இருக்கின்றார். ஆய்வு பணி சார்ந்தும் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பினை கல்லூரிக்கும் தமிழ் துறைக்கும் தந்திருக்கின்றார். எல்லோருடனும் எளிமையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய ஒரு நல்லதொரு ஆளுமை. இவ்வாறு பல ஆளுமை சிறப்புகளை தாங்கிய முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் அவர்கள் இன்று அழவள்ளியப்பா அவர்களினுடைய சிரிக்கும் பூக்கள் என்ற நூலினை எடுத்துக்கொண்டு நம்முடைய கருத்துரை வழங்க அவர் இருந்திருக்கின்றார்கள்.
எப்பொழுதுமே நூற்றாண்டுகள் கடந்த படைப்பாளர்களை நினைப்பது என்பது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மரபு பண்பாடு. அந்த அடிப்படையிலே இன்று நாம் அழவள்ளியப்பா அவர்களினுடைய இந்த நூலை கேட்டு இருக்கின்றோம். குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவர்களினுடைய மகள், நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான முனைவர் தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்களும் இங்கே வருகிறந்திருக்கின்றார்கள். அப்பாவினுடைய நூலை குறித்து பேசுவதை கேட்பது என்பது மிகவும் இன்பமானது. எனவே அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். அழவள்ளியப்பா அவர்களினுடைய சிரிக்கும் பூக்கள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி இந்த நூல் வாசிப்பு முற்றத்திற்கு இணையம் பேச அழைத்ததற்கு முதலில் நன்றி. இத்தகைய வாய்ப்பினை நல்கிய எங்களுடைய கல்லூரி தாளாளர் இந்த நிகழ்வுகளை அல்லது கல்லூரியினுடைய சிறப்புகளை எல்லாம் உலக அளவில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும், உண்மையாகவே இந்த 121வது நூல் வாசிப்பு முற்றம் மிக அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நூல் வாசிப்பு முற்றத்திற்கு எனக்கு அனுமதி வாய்ப்பு நல்கிய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பை மிக அற்புதமாக நம்ம ரத்தன வெங்கடேசன் ஐயா சொன்னது போல மிக அருமையாக வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கக்கூடிய வினோத் ஐயா அவர்களுக்கும் சாந்தியம்மா அவர்களுக்கும் இந்த தருவாயில் வணக்கத்தையும் நன்றியும் கூறி, உண்மையாகவே ஒரு இணைய வழியில் ஒரு நிகழ்வு நிகழ்த்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பது நான் உண்மையாக அறிவேன். இப்போது அருள்மொழி அம்மா சொன்னது போல அதை கூப்பிடுறது அழைக்கிறது ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்த வேண்டும். ஆக அந்த அளவுக்கு 121 நிகழ்வை நடத்தியிருக்கக்கூடிய இளநிலை தமிழ்துறை சார்ந்த அத்தனை பெருமக்களையும் வணங்கி, ஒவ்வொரு நிகழ்வும் உலக அளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்றைக்கு பெரும்பாலும் நியூசிலாந்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், அதேபோல் சிங்கப்பூரில் இருந்து இருவர் வந்திருக்கிறார்கள், அதே போல தமிழ் ஆர்வலர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். அத்தனை பெருமக்களுக்கும் இந்த தருவாயில் வணக்கத்தை கூறி, திங்கட்கிழமைதான் அழவள்ளியப்பா குறித்து பன்னாட்டு ஆய்வரங்கத்தில் அவருடைய மகள் தேவி நாச்சியப்பனம்மா அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய அந்த பேச்சு உத்திகளை பற்றி பேசினார்கள், அற்புதமான பேச்சு. ஆக அவர்களுடைய பாடலை எல்லாம் மிக அற்புதமாக சிங்கப்பூரில் இருந்து இணைந்த ஐயா அவர்கள் அருமையாக பாடினார்கள், பாட்டையெல்லாம் பாடினார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய இந்த நூல் வாசி முற்றத்தில் பேசுவதில் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தை கவிஞரின் சிரிக்கும் பூக்கள். மிக அற்புதமான தொகுப்பு அந்த தொகுப்பு. அந்த தொகுப்பை எடுத்துக்கொண்டதற்கு என்ன காரணம் என்றால், இது ஆரம்ப காலத்தில் நான் ஒரு 15 ஆண்டுகளாக இந்த நூலை படித்திருக்கிறேன். இந்த நூலை ராமநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் இடம் கொடுத்தார். ஒரு அற்புதமான நூல், இதை படித்து பாருங்கள் என்று அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது கொடுத்த நூல். இந்த நூலை ஐயாவினுடைய பதிப்பகம், குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவினுடைய பதிப்பகம், குழந்தை புத்தக நிலையம் பதிப்பித்த நூல். இதனுடைய முதல் பதிப்பு 1986 வெளிவந்தது. மொத்த பக்கங்கள் 232 பக்கங்கள். அன்றைய காலகட்டத்தில் இதனுடைய விலை 20 ரூபாய். இன்னைக்கெல்லாம் நிறைய விலை போடுவாங்க. அந்த காலகட்டத்தில் புத்தகங்களுக்கு விலை மதிப்பு குறைவாக தான் போட்டிருக்கிறாங்க. இந்த நூலில் ஒரு அற்புதமான செய்தியை கண்டேன். சிலப்பதிகாரத்தை எல்லாம் நாளெல்லாம் படிப்பதற்கு காரணமாக அமைந்தவர் சிலம்பொலி செல்லப்பனார். சிலம்பொலி சு செல்லப்பனார் ஒரு அற்புதமான அணிந்துரையை கொடுத்திருக்கிறார். அதை படித்தாலே அந்த நூல் முழுக்க படித்து விடலாம். அப்படி அழகான ஒரு அணிந்துரை. தமிழ் உலகில் மிகப்பெரிய ஜாம்பவானாக விளங்கிய சீனிவாச ஐயர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான முன்னரை இந்த நூலுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நூலை படிக்க படிக்க தவிட்டாத இன்பம் நமக்கு கொடுக்கிறது. அந்த வகையில் குழந்தை கவிஞராக விளங்கக்கூடிய இந்த அழவள்ளியப்பாவினுடைய சிரிப்பு
பூக்கள் குறித்தான் இப்போது நான் சிறிது பேச இருக்கிறேன், பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குழந்தை இலக்கியம் என்பது புதிதாக தோன்றியது அல்ல. குழந்தை இலக்கியம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதுதான். தொல்காப்பியத்தில் முதல் வித்தாக பிசி என்று சொல்லக்கூடிய ஒன்று அமைந்தது. அதுதான் பிற்காலத்தில் விடுகதையாக வருகின்றது. அதற்கு பிறகு சங்க இலக்கியங்களில் திட்டும் தொட்டும் தலாவியும் இப்படி நிறைய பாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தனி இலக்கிய வடிவம் இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த தனி வடிவ இலக்கியத்தை முதன் முதலில் நமக்கு கொடுத்த காலம் 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் முதன் முதலில் இந்த குழந்தை இலக்கியத்திற்கு தனி இலக்கிய வகையாக படியெடுக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியர், அவர் நிறைய இடங்களில் படித்து பார்த்ததில் குழந்தை இலக்கியத்திற்கு தனி வகை இல்லையோ என்று நினைத்து அதை உருவாக்கியது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையில் 20ஆம் நூற்றாண்டில் தான் குழந்தை இலக்கியம் என்ற தனி வகையை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உருவாக்குகிறார். அவர் 1901ல் இந்த குழந்தை பாடல்களை எழுதுகிறார். இவர் வித்திட்ட பணியைத்தான் பிற்காலத்தில் நம்முடைய குழந்தை கவிஞரால வள்ளியப்பா அதை ஆணிவேராக நிலைநிறுத்துகிறார். குறிப்பாக அவருடைய குழந்தை இலக்கிய பாடலுடைய ஆணிவேராகவும் அதேபோல் தனித்த இலக்கிய வடிவத்திற்கு சிறப்பையும் அவர் கொடுக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அளவள்ளியப்பா ஒருவரே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தோன்றுகிறார்கள். குழந்தை கவிஞர்கள் அவருக்கு முன்னே தோன்றியிருக்கிறார்கள், அவருக்கு பின்னையும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் குழந்தை கவிஞர் என்று சொன்னால் அளவள்ளியப்பா என்ற தனித்த உடையத்தை அவர் பெறுகிறார். அதுதான் அவருக்கு கிடைத்த சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இவருடைய பல தொகுப்புகள் இவருக்கு வந்திருக்கிறது, பல படைப்புகள். இவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், அந்த மாநாடுகளில் எல்லாம் பேசியிருக்கிறோம். அதனால அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு நான் போகவில்லை. அந்த வகையில் இவருடைய முதல் தொகுப்பு மலரும் உள்ளம். இது உலக அளவில் சிறப்பு பெற்ற தொகுப்பு. 2 தொகுப்புகளாக வந்தது. 1954 முதல் தொகுப்பும் 1961 இரண்டாம் தொகுப்பும் வந்து உலக அளவில் அந்த தொகுப்புகள் பெயர் பெற்றது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்த சிரிக்கும் பூக்கள் தொகுப்பு வந்திருக்கிறது. அவருடைய நடை, குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பாவினுடைய நடையை பார்த்தால், இன்றைக்கு இந்த கோவிந்தராஜ் கூட தோன்றி இருக்கிறாங்க, அவர் கூட அன்னைக்கு திங்கள் வட்டத்துல சொன்னார், நான் ஏதோ கவிதை எழுதிக்கிட்டே இருக்கேன், அது குழந்தை கவிஞரா இருக்கு. இந்த தேவினாட்சி இப்ப நம்ம பேசின பிறகுதான் நான் எழுதின பாட்டு அவருடைய பாதிப்புல இருந்து வந்திருக்கிறதும் கூட அன்னைக்கு சொன்னார். ஆக இவர் இன்றைக்கு அவருடைய கருத்தையும் அவருடைய நடையையும் அவருடைய உத்தியையும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய நடையாக நிறைய பேர் பயன்படுத்திக்கிறார்கள் என்று அவருடைய புத்தகத்தில் அவர் குறிப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைய நடைமுறை வழக்கில் உண்டு, ஊர் என்றால் உறையூர், பூ என்றால் தாமரைப்பூ, குழந்தை கவிஞர் என்றால் அது அழகா வள்ளியப்பா மட்டும்தான் என்ற ஒரு பேச்சு வழக்கு கூட உண்டு. ஆக அந்த வகையில் குழந்தை எழுத்தாளராக மிகச்சிறந்த பெயரும் புகழும் பெற்றவர் அளவள்ளியப்பா. குழந்தைகளுக்கு எழுதுவது என்பது அவரே சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, குழந்தைகளுக்கு எழுதுவது என்பது மிக கடினம், பெரிய அறிஞர்களுக்கு எழுதுவது எளிமை. குழந்தைகளுக்கு எழுதும்போது தன்னுடைய தனித்த அறிவுத்திறனையோ தன்னுடைய தனித்த அனுபவத்தையோ அதில் எழுத முடியாது. அப்படி எழுதணும்னா தன்னுடைய புலமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைகளுடைய மனநிலைக்கு தக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய மன உணர்வு, அவருடைய இயல்பு எல்லாத்தையும் உணர்ந்து எழுதும்போது தான் அது குழந்தை கவிஞராக குழந்தைக்குரிய பாட்டாக அமையும் என்று அவரே ஒரு இடத்தில் குறித்திருக்கிறார். ஆக அந்த வகையில் இந்த தொகுப்பு சிரிக்கும் பூக்கள் தொகுப்பு ஒரு அற்புதமான தொகுப்பு. இந்த தொகுப்புக்கு அவருடைய நண்பர் ரத்தினம், உலக புகழ்பெற்ற அவரும் பெரிய எழுத்தாளர், அந்த ரத்தினம் என்பவர் தான் இந்த நூலுக்கு சிரிக்கும் பூக்கள் என்ற தலைப்பை இட்டிருக்கிறார். இந்த நூல் வெளிவருவதற்கு முன்னே அவர் இறந்து விட்டார் என்று தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். ஆக அந்த வகையில் இந்த சிரிக்கும் பூக்கள் ஒரு அற்புதமான தொகுப்பு. இதை இரண்டு நிலையில் நாம் பார்க்கலாம். அவரே ஒரு இடத்தில் கவிதையில் சொல்லியிருக்கிறார், பூக்கள் எப்படியெல்லாம் சிரிக்கும், பறிக்கும் போது சிரிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. நான் இதை ரெண்டு நிலையில பார்க்கிறேன். ஒன்று, பூக்கள் எப்படி சிரிக்கிறதோ அதை போல இந்த குழந்தைகளும் சிரிக்கிறார்கள். பூக்கள் மலர்ந்து நின்றால் எப்படி சிரிக்குமோ அதுபோல
குழந்தைகள் தன்னை மறந்து நின்றால் எப்படி சிரித்து மிக அழகாக இருப்பார்களோ அதுபோல இந்த சிரிக்கும் பூக்கள் தொகுப்பு இருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த தொகுப்பில் இடம்பெறக்கூடிய தலைப்புக்கான கவிதையையே அவர் படைத்திருக்கிறார், ஒரு இடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிரிக்கும் பூக்கள் அப்படிங்கிற தொகுப்பு இப்ப நான்காவது பகுதியில் வருது. இது எப்படிங்கிறத நான் அடுத்து வரும்போதே சொல்றேன். இந்த நூலோட அமைப்பை பொறுத்தளவில் 8 பகுதிகளாக அமைகிறது. முதல் 5 பகுதிகள் பாடல்களாக படைத்திருக்கிறார். 6வது பகுதியை கதைப்பாடலாக அமைத்திருக்கிறார். 7வது பகுதியை நாட்டிய நாடகம் என்று பயன்படுத்தியிருக்கிறார். 8வது பகுதி வேடிக்கை பாடல்கள் என 8 பகுதிகளாக இதை பகுத்திருக்கிறார். அதில் 1வது பகுதியில் 17 பாடல்கள், 15 பாடல்கள் இருக்கிறது. பாலமுருகனை பாடுகிறார், அப்புறம் ஒற்றுமையை வலியுறுத்துகிறார், பார் பார் என்று சொல்லி 15 பாடல்களை அமைத்துக் கொள்கிறார். தமிழ் கடவுளான பாலமுருகனை மிக அருமையாக மிக அழகாக முதலில் தொடங்குகிறார். அந்த தொடக்கப்பாட்டே ஒரு சின்ன பாட்டு தான், மிக அருமையாக அந்த பாட்டை பாடுறாரு. அதுல எளிமையும் தெளிவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுக்குரிய அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. சின்ன சின்ன குழந்தையம்மா எங்கள் பாலமுருகன், புன்சிரிப்பு காட்டி மயக்கிடுவார் எங்கள் பாலமுருகன், வண்ணமயில் மீது விற்றிருப்பார் எங்கள் பாலமுருகன், வடிவேலும் வைத்திருப்பான் எங்கள் பாலமுருகன். எளிய தமிழ்ல ரொம்ப எளிமையான நடையை அவர் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இவரிடம் அந்தாதி தொடையும் அடுக்கு தொடரும் மிக அற்புதமாக இருப்பதை முதல் தொகுதியில் நமக்கு பார்க்க முடிகிறது. ஒரு பாட்டை பாடுற போது அதுல சில பேர் ஏதோ பாட்டுக்காக வேண்டி பாடி விடுவார்கள், குழந்தைகளுக்காண்டி ரசிப்பதற்காக வேண்டி பாடி விடுவார்கள். ஆனால் ஒரு கருத்தை, எப்படி ஒரு குழந்தை நோயாளியாக இருந்தால் அவர்களுக்கு அந்த மருந்தை கொடுக்கிற போது ஒரு தேநீரோ ஒரு அந்த தேனையோ எதையோ கொடுத்து கொடுப்பார்களோ, அதுபோல பாட்டை பாட வேண்டும், அதில் கருத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிநாதம் அவரிடம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஒன்று சேருதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவர் பாடுறாரு. கூட்டம் கூட்டமாய் கூட்டம் கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும், குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும், கூறு கூறாய் சந்தையில் கொய்யாப்பழங்கள் விற்றிடும், குலை குலையாய் திராட்சைகள் கொடியில் அழகாய் தொங்கிடும், வரிசை வரிசையாகவே வாழைத்தோப்பில் நின்றிடும், மந்தை மந்தையாகவே மாடு கூடி மேய்ந்திடும், சாறை சாறையாகவே கரையில் இரும்பு ஊர்ந்திடும், நேரில் தினமும் பார்க்கின்றோம் நீயும் நானும் தம்பியே அப்படின்னு ஒரு அற்புதமான குழந்தைகளை ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான, ஒன்னு ஒன்னு எப்படி இப்படி செயல்படுது, கூட்ட கூட்டமா குருவி இருக்கும், குவிய குவியலா கற்கள் கிடக்கும், கூறு கூறா கொய்யாப்பழம் இருக்கும், குலை குலையாய் திராட்சைகள் இருக்கும், வரிசை வரிசையாக வாழை இருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் அந்த குழந்தைகளுக்கு எப்படி புரியுமோ அப்படி அழகாக வடித்து கொடுக்கிறார் அந்த பாடல். அதே மாதிரி ஒரு அந்தாதி பாடல் ஒன்று முடிய இன்னொன்று தொடங்கக்கூடியதாக, தரையின் மேலே தொட்டி பார், தொட்டி மேலே செடியை பார், செடியின் மேலே பூவை பார், பூவின் மேலே வண்டை பார், வண்டின் மேலே பளபளக்கும் வர்ணம் உண்டு அதையும் பார் அப்படின்னா, ஒன்று முடிய இன்னொன்று தொடரக்கூடிய அந்தாதியையும் அவர் மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சில இடங்களை பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடரும் மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்று ஒன்றையும் சொல்லும் முறையில மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக மாறிவிடுகிறார். ஏற்கனவே அம்மா அவர்களோட திங்கள் வட்டத்தில் பேசினார் அந்த பாட்டை. ஒரு ஆனா அவனா எப்படி வரிசை முறையில சொல்லணும்,
ஆ ஆ என்றானே, அத்தை வீடு சென்றானே, ஈ ஈ என்றானே, இட்லி எட்டி தின்றானே, ஊ என்றானே, உடனே காப்பி குடித்தானே, ஏ ஏ என்றானே, ஏப்பம் நன்றாய் விட்டானே, ஐ என்று சொன்னானே, அங்கே நீட்டி படுத்தானே, ஓவோ என்றேனே, ஒரு மணி சென்று எழுந்தேனே, அவு என்று சொன்னேனே, ஆடிப்பாடி குதித்தேனே, அஹ் என்று சொன்னேனே, அக்கா என்று சிரித்தேனே. அற்புதமான அந்த கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக சில இடங்களில் அவர் மாறிவிடுகிறார். இப்படி ஒவ்வொரு பாடலையும் நான் படித்து கொண்டே போகலாம். காலத்தினுடைய அருமை கருதி சில பாடல்களை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். அதே மாதிரி இது முதல் தொகுதியில் இடம்பெறக்கூடிய பல செய்திகள். அது வாழைப்பழத்தை பற்றி பேசுகிறார். சார் முத்தமிழ் செல்வன் சார், சார் இது இணையச்சிக்கலா சார், வினோ சார் ஆமாங்கம்மா, அப்படியே நிக்கிது. இந்த வெளியில போயிட்டு வருவாங்களா என்பது வாழைப்பழம்தான் அப்படின்னு சொல்றாரு சார். இன்னொரு இணையத்துல கேட்கல, நீங்க சொன்ன ஆரம்பிச்ச பாட்டு அந்த பாடல துவக்கங்க சார். இணையத்துல வாழைப்பழம் மேடம், வாழைப்பழத்துல பல வகை உண்டு என்பதை இந்த இடத்துல குழந்தைகளுக்கு வாழைப்பழ பெயர்களையும் சொல்லணும், தினந்தோறும் வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றதுக்காக வேண்டி வாழைப்பழத்தில் பல உண்டு, வகை வகையான பெயருண்டு, பூவன், மோந்தன், ரஸ்தாலி, பேயன், நேந்திரம், மலைவாழை என்று வகைகள் பல உண்டாம். எல்லாம் எனக்கு பிடித்தவையே, தினமும் மிகவும் நான் விரும்பி தின்பது வாழை பழந்தானே அப்படின்னு அழகாக வாழைப்பழத்தினுடைய சிறப்பையும் சொல்லி வகைகளை சொல்லி தம்பிகளா வாழைப்பழத்தை சாப்பிடணும், நல்ல உணவுப் பொருள் அப்படிங்கிறதையும் ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக இது அமைந்திருக்கிறதையும் நான் பார்க்க முடிகிறது. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு நான் முதல்ல சொன்னது மாதிரி சும்மா சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, அதை வலியுறுத்தணும், கருத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது. அண்ணாமலை அப்படிங்கிற பேரு அல வள்ளியப்பா ஐயாவுக்கு ரொம்ப பிடித்த பேர் போல இருக்கு. அதனால ரெண்டு மூணு இடத்துல அண்ணாமலையை பற்றிய பாட்டை அவர் பேச பாடுறார். அது அவரே பல இடத்துல அதை பற்றிய செய்தி சொல்றார். நம்ம ஒரு பாட்டு பழங்காலத்துல கேள்விப்பட்ட பாட்டு, அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு அவரு சில பாடல்களை பாட நினைச்சிருக்கிறார். அதனால அண்ணாமலையை பற்றி அந்த பையனுடைய வரலாறை பற்றி அவர் பக்கத்து வீட்டு பையன் என்னோட வந்துட்டு இருப்பான், அவனை கேலி பண்ணுவாங்க, பல பேர் கேலி பண்ணி இப்படிலாம் சொல்லுவாங்க, ஏன் இவனை கேலி பண்ணுறதை விட்டு அவனை நல்லதாக நம்ம பேசலாமே என்று நினைத்து கொண்டு இந்த பாட்டை பாடினாரு அப்படின்னு அவருடைய அந்த வரலாறை பற்றி அவர் இடத்துல சொல்கிறார். இப்போ அண்ணாமலையினுடைய ஆசைன்னு ஒரு பாட்டு, அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னானாம், ஆனை முதுகில் ஏறி செல்ல ஆசை என்றானாம். அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னானாம், ஆனை முதுகில் ஏறி செல்ல ஆசை என்றானாம். மறுபடிக்கும் அதே திரும்ப போடுவார், அந்த வார்த்தையை போடுவார். அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னானாம், ஆற்றுக்குள்ளே படகு விடவே ஆசை என்றானாம். ஆற்றுக்குள்ளே படகு விடவே ஆசை என்றானாம். அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னானாம், ஆகாயத்தில் விமானம் போட்ட ஆசை என்றானாம். அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னானாம், அமெரிக்கர் போல நிலவில் இறங்க ஆசை என்றானாம். நான் முதலே சொன்னது போல குழந்தை கவிஞர் குழந்தைக்காக பாடினாலும் அதில் ஏதாவது ஒரு கருத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், அது பிறருக்கு போய் சென்று சேர வேண்டும் என்ற ஆசை அவரிடம், அந்த அவா அவரிடம் இருந்ததை இந்த பாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இவருடைய பாடல்களில் இந்த 1வது பகுதியில் தன்னுடைய அனுபவத்தை பாடக்கூடிய பாட்டாக இருக்கிறத நான் பார்க்க முடியும்.
அதே போல அவருடைய சொந்த பேரனை பற்றி அரவிந்தன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த அரவிந்தனை பற்றி ஒரு பாட்டை பாடுறாரு. அந்த அரவிந்தன் சாப்பிட மாட்டாப்ல, சின்ன குழந்தையில சாப்பிட மாட்டான், சாப்பிடாம ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை உனக்கு கை இருக்கலப்பா, அரவிந்தன் உனக்கு கையில் இருக்கிறப்ப சாப்பிடப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சும்மா யதார்த்தமாக அந்த பேச்சு வழக்கில் அவர் சொன்னாராம், ஆண்டவன் தந்த கை எதற்கு அரவிந்தா அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு செய்தியில் அவர் எழுதுறாரு, ஆண்டவன் தந்த கை எதற்கு அரவிந்தா அப்படின்னு கேட்டாரா. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அதை பாட்டா எழுத ஆரம்பிச்சிச்சேன்னு தன்னுடைய குறிப்பில் சொல்றாரு. அத ஆண்டவன் தந்த கை அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த பாட்டா எழுதுறாரு. ஆண்டவன் தந்த கை எதற்கு, அள்ளிச்சோறு தின்பதற்கு. மறுபடியும் அதே கேள்வி கேட்பாரு, ஆண்டவன் தந்த கை எதற்கு, அழுக்கு தேய்த்து குளிப்பதற்கு. ஆண்டவன் தந்த கை எதற்கு, ஆடை ஒழுங்காய் அணிவதற்கு. ஆண்டவன் தந்த கை எதற்கு, அனுதினமும் வேலை செய்வதற்கு. ஆண்டவன் தந்த கை எதற்கு, அழகாய் எழுதி படிப்பதற்கு. ஆண்டவன் தந்த கை எதற்கு, அனைவருக்கும் உதவி செய்வதற்கு. ஆண்டவன் தந்த கை எதற்கு, அவரை நன்றாய் தொழுவதற்கு என்று மிக அற்புதமாக ஒவ்வொரு செயலையும் செய்கிற போது எப்படி கடைசியில இந்த கை எதற்கு ஆண்டவனை தொழுது வணங்கி எழுவதற்கு என்று அற்புதமாக இந்த முதல் பகுதியில நல்ல நல்ல கவிதைகள்லாம் கொடுக்கிற. அதே மாதிரி ஒவ்வொரு 5 பகுதிகளையும் அப்படிதான் கொடுத்துட்டு வர்றாரு. 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி நிறைய பாடல், 12 பாட்டு இருக்கு அதில். முதல் தொகுதியில நான் சொன்னது போல 15, 2வது பகுதியில 12 பாடல்களை கொடுக்குறாரு. அதுல குறிப்பாக நாம சில பாடல்களை அவர் என்ன செய்யறாருன்னா, நடக்காதையெல்லாம் சொல்லி நடக்க வைக்கிறோம். நிலாவில் சோறு ஊட்டியா, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மேலே ஏறிவா என்றெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நிலாவையே போய் பார்ப்பதற்கு இன்றைக்கு வசதிகள் வந்து விட்டதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. முடியாதை முடியும் என்று நிரூபிக்கிறதுக்காண்டி சில பாடல்களை அவர் பயன்படுத்தியிருக்காரு. நம்ம பாடக்கூடிய பல பாடல்களை அவரே அப்படி சொல்றத பார்க்கலாம். சில இடங்களை பார்த்தீங்கன்னா விடுகதையை கேட்கிறார், விடுகதை கேட்டுட்டு அதுக்கு பதிலையும் அவரே சொல்றார். யார் யாருன்னு ஒரு 3 யார் போட்டிருக்கார். தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் யார், எழுதி வைத்த தாள்களை இங்கும் அங்கும் இறைத்தவன் யார் யார் யார், சன்னல் கதவை பட்டன சாத்தி விட்டு சென்றவன் யார். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா விடைய சொல்லலாம். ஜன்னல் கதவை பட்டன சாத்தி விட்டு சென்றவன் யார் யார் யார், அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே ஆடை செய்தவன் யார் யார் யார். அப்படி கேள்வி கேட்டுக்கிறார். குழந்தைகளுக்கு தக கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு முறைய பயன்படுத்துறாரு. உஸ் உஸ் என்று ஐயா யார சொல்லிட்டீங்க காட்டணும் சரியானதுதான். எத்தனாம் கடைசினையாவா? சரி, உஸ் உஸ் என்று மெல்லவே ஊதி ஊதி செல்பவன் யார் யார் யார். இப்படி கேள்வி கேட்டுட்டு ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்கிறார். கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம அவ பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிட்டா, அல்லது அவரே பதில சொல்ல நினைச்சிட்டு, காண முடியா காற்றை தான் அப்படின்னா மிக அழகாக ஒரு வினாவிடை பாங்கும் விடுகதை பாங்கிலும் அவர் சொல்லக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க முடியுது. 5 நிமிடம் எடுத்துக்கலாமா மேடம், இல்ல முடிச்சிருவா? நிறைய நீங்க சொல்றதுதான். சரி சரி மேடம், சரி மேடம். சார் அந்த முதல்ல சொன்ன நிலா நிலா பாட்டு பாருங்களே, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, பலகாலம் இப்படி பாடி பயன் இல்லையே. பலகாலம் பாடி பாடி இப்படியே பாடிட்டு இருக்கீங்களா, அதனால பயன் இல்லையே. மலை மேலே ஏறினி வருவாய் என்றே எண்ணினேன் எண்ணினோம், மல்லிகை பூ கொண்டு நீ தருவாய் என்று எண்ணினோம்,
எத்தனை நாள் பாடியும் ஏனோ நீ வரவில்லை. சத்தம் போட்டு பாடியும் சற்றும் நெருங்கி வரவில்லை. உன்னை விரும்பி அழைத்ததுமே ஓடி நீ வராததால் விண்கலத்தில் ஏறியே விரைவில் வருவோம் உன்னிடம் என ஒரு நம்பிக்கைக்குரிய பாட்டு. வள்ளலார் கூட சொல்வார் இல்லையா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி சொல்ற போது வேண்டும் வேண்டும் அவர் சொல்ற வேண்டாம் வேண்டாம் சொன்னது வேண்டும் வேண்டும் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்றது நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது. அது மாதிரி எதுவுமே முடியாதுன்னு நினைக்காத தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டெல்லாம் அவர் அமைச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி மூணாவது பகுதியில 13 பாடல்கள், இதுலயும் கையை பற்றி பேசுறாரு, மொழியை பற்றி அற்புதமாக பேசுறாரு. மொழி அதே போல இந்த போன இதுல கூட திங்கள் வட்டத்துல கூட ஒரு பாட்டு பாடினாங்க ஏழை பற்றி, ஏழு ஏழும் அந்த பாட்டுக்கு ஒரு நல்ல பாட்டு. ஏழும் ஏழும் 14 எளியாருக்கு முளம் வாழாம், அறைக்குள் எளியார் புகுந்தாராம் அங்கும் இங்கும் பார்த்தாராம், இரண்டு தட்டில் பணியாரம் இருந்தது இரண்டு தட்டில் பணியாரம் இருந்தது கண்டு மகிழ்ந்தாராம், கடித்து கடித்து தின்றாராம் கணக்கை கூட்டி பார்த்தாராம். ஏழும் ஏழும் 14 எளியாருக்கு, ஏழும் ஏழும் 14 எளியார் எப்பம் இட்டாராம் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடலை அவர் பயன்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் சிறந்த பாடல். நிறைவாக ஒரு ஒரு ரெண்டு பாட்டோட முடிச்சிடுறேன். கையை பற்றி 3வது தொகுதியில அவர் பேசுறார். இந்த கை எப்படிப்பட்ட கை? அன்னம் எனக்கே ஊட்டிய கை, அன்பாய் தொட்டில் ஆட்டிய கை, வண்ணப்பறவை காட்டிய கை, மலர்கள் தலையில் சூட்டிய கை, கண்கவர் சட்டை மாட்டிய கை, கண்ணில் மையை தீட்டிய கை, கட்டி அணைத்து போற்றிய கை, கடவுள் போன்ற அன்னை கை என்று அன்னையினுடைய கையை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை அவர் கொடுத்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு பகுதியையும் நாம பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த ஒரே ஒரு பாட்டு சிரிக்கும் பூக்கள்னு ஏன் இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாட்டோட நிறைவு சொல்லலாம் நினைக்கிறேன். அவருடைய ஊரை பற்றி 5வது தொகுதியில அழகா பேசுறாரு. அந்த பூக்களை சொல்கிற போது வண்ண வண்ண பூக்கள் அற்புதமாக அந்த பாட்டை அமைச்சிருக்கிறாரு. இந்த இதுக்கு ஏன் இந்த பேரை வச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான தொகுப்பா சொல்றாரு. நம்ம குரங்கு ஒரு இதோட நெரிசலாம் நினைக்கிறேன். குரங்கை பற்றி குற்றாலத்து குரங்குன்னு ஒண்ணு பாடுறாரு. குற்றாலத்து குரங்கு, நம்ம குரங்கை பற்றி குரங்கு அந்த சேட்டை பண்ணும் இந்த சேட்டை பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா குற்றால குரங்குக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு வேடிக்கையாக பாடுகிறோம். குற்றாலத்து மலையிலே, குற்றாலத்து மலையிலே குரங்கு ஒன்று இருந்ததாம், குரங்கு ஒன்று இருந்ததாம், குட்டியோடு வாழ்ந்ததாம், அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் அருவி நீரில் குளிக்குமாம், அருவி நீரில் குளிக்குமாம், ஆனந்தமாய் குதிக்குமாம், குளித்த பிறகு இரண்டுமே குடுகுடுவென்று ஓடுமாம், குடுகுடுவென்று ஓடுமாம், கோயில் வாசல் சேருமாம், குட்டி குரங்கும் தாயுமே கோயிலுக்குள் செல்லுமாம், கோயிலுக்குள் செல்லுமாம், குனிந்து வணக்கம் செய்யுமாம். வளங்கள் தேங்காய் தொட்டுடன் பக்தரங்கே வருவாராம், பக்தரங்கே வருவாராம், பார்த்து கொண்டே இருக்குமாம், தட்டில் உள்ள பொருள்களை தட்டி பறிப்பதில்லையாம், தட்டி பறிப்பதில்லையாம், தடங்கள் செய்வதில்லையாம், அர்ச்சனைகள் நடப்பதை அம்மா குரங்கு காட்டுமாம், அம்மா குரங்கு காட்டுமாம், அதனை குட்டி குரங்கு பார்க்குமாம், குங்குமத்தை தாயுமே குனிந்து பணிந்து வாங்குமாம், குனிந்து பணிந்து வாங்குமாம், குட்டி தன்னை நெருங்குமாம், குட்டி குரங்கின் நெற்றியிலே பொட்டி வைத்து மகிழுமாம், பொட்டு வைத்து மகிழுமாம்,
கட்டி முத்தம் கொடுக்குமா, பக்தர் இரண்டு குரங்கையும் பார்த்து பார்த்து மகிழ்வாராம், பார்த்து பார்த்து மகிழ்வாராம், பழங்கள் தேங்காய் தேங்காய் தருவாராம், அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் அவற்றை வாங்கி கொள்ளுமாம், அவற்றை வாங்கி கொள்ளுமாம், ஆசையாக தின்னுமாம், தின்ற பிறகு இரண்டுமே தீர்த்தம் வாங்கி குடிக்குமாம், தீர்த்தம் வாங்கி குடிக்குமாம், திரும்பி ஓட்டம் பிடிக்குமாம். ஒரு அற்புதமான பாடல். நம்ம குரங்குகளை பற்றி மதிப்பீடு எப்படி வச்சிருக்கோமோ அதை விட இது ஒரு மாற்றுக்கருத்தாக, ஒரு மாற்று சிந்தனையை சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளராக இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஆக அந்த வகையில் இந்த சிரிக்கும் பூக்கள் இன்னும் மிகுதியாக நீண்டு கொண்டு போகக்கூடிய பாட்டு தான். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பன்னாட்டாயிரங்கிறது நிறைய எடுத்துக்கிறோம், இவங்க சரியாக பயன்படுத்தக்கூடிய நேரம் உண்டு, அதனால இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். ஆக அலவள்ளியப்பா அவர்கள் தன்னுடைய காலத்துக்கு முந்தியும் தன்னுடைய காலத்துக்கு பிந்தியும் எத்தனையோ பேர் வாழ்ந்தாலும் தன்னுடைய பாடல்கள் மூலமாக இன்றும் நிலைத்து நிற்கிறார், நூற்றாண்டை கடந்து நிற்கிறார். ஒரு அற்புதமான குழந்தை கவிஞர் அப்படிங்கிறத ஒரு செயல்பாட்டோடு அவர் இருக்கிறார். குழந்தை கவிஞர் அலவள்ளியப்பாவுக்கு முன்னரும் குழந்தைகள் பலர் இருந்து குழந்தை கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், எழுத தொடங்கி இருக்கிறார்கள், பலதும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இன்றும் எழுதி வருகின்றார்கள். இருந்த போதிலும் அலவள்ளியப்பா என்ற ஒருவர் மட்டும்தான் குழந்தை கவிஞராக விளங்குகிறார், தனித்த அடையாளத்தை பெறுகிறார். அந்த வகையில் இவருடைய பாட்டு குழந்தைகளுக்கு லட்டு போல இனிக்கும் பிடிக்கும் தன்மை கொண்டது. இனிப்பானது மிகுதியாக தின்றால் தீங்கை உண்டாக்கும், ஆனால் வள்ளியப்பாவின் பாடல்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பாடலாம் கேட்கலாம், தினையளவு கூட தீங்கு வராது, பனையளவு நன்மைதான் வந்து சேரும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. எப்பொழுதும் சிரிக்கின்ற பூக்கள் குழந்தைகள் தான். பொதுவாக இன்பமூட்டுவது மட்டுமல்ல, குழந்தைகளினுடைய அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்கின்ற எளிய அறிவியல் கூறுகளை உள்ளடக்கிய இலக்கியம்தான் குழந்தை இலக்கியம். ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டின அந்த பாடல்கள்லாம் மிக சிறந்த உதாரணம். நூல் கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் மிகச் சிறப்பாக சிரிக்கும் பூக்கள் நூலை பற்றி, குழந்தை கவிஞரை பற்றியும் பல தகவல்களை இங்கே சொன்னார்கள், பல பாடல்களை அழகாக பாடி காட்டினார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பத்தி லக்ஷ்மணன் ஐயா, இளங்கோவன் ஐயா எல்லாம் நிறைய அற்புதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட நான் ஒரே ஒரு நூலுக்கு, நூலை பற்றிய செய்தி, அதாவது நூலுக்குள்ள உள்ள செய்தி இல்லை, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சிரிக்கும் பூக்கள் நூல் வந்து அச்சாகி கொண்டிருந்த பொழுது அந்த மெய்ப்பு பாக்குறதுக்காக, ப்ரூஃப் பாக்குறதுக்காக அந்த பேப்பர் வந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கற்பகாம்பாள் கோயில் மயிலாப்பூர்ல இருக்கு இல்லையா, அந்த கோயிலினுடைய குருக்கள் வைத்தீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு குருக்கள் இருந்திருக்காரு. அவரோட பேத்தி வந்து பவானி, அவ வந்து ரொம்ப துடுக்கான குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த பாட்டை எனக்கே இந்த பேப்பரை கொடுத்துருங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டிருக்கா. அப்ப அப்பா சொன்னாங்களா, இல்லை இது நூலா வந்த பிறகு தரேன் அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு இப்பவே கொடுங்க, எனக்கு உடம்பு வேற சரியில்லை, அதனால நான் இப்பவே என்னோட தோழிகளுக்கெல்லாம் பாடி காட்டணும், அதனால இதை கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அடம் பண்ணியிருக்கா. அப்ப அப்பா சொன்னாங்க, நிச்சயமா நான் வந்து இந்த நூல் வெளிவந்த உடனே முதல் புத்தகத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்ன காரணத்தினாலயோ அந்த புத்தகம் வந்து வெளிவர கொஞ்சம் காலதாமதம் ஆயிருச்சு, அதோட வெளியீட்டு விழாவும் கொஞ்சம் காலதாமதமா தான் நடந்தது. ஆனா வந்து அப்பா அந்த புத்தகம் தயாரான உடனே கற்பகாம்பாள் சந்நிதியில கொண்டு போய் வச்சு சாமி காலடியில பாதங்கள்ல வச்சு எப்பயும் வணங்குறது வழக்கம், அது மாதிரி வணங்கி முடிச்ச உடனே அந்த வைத்தீஸ்வரங்கிற குருக்கள் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு போகணும், பவானிய பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப கூட வந்த அப்பாவினுடைய நண்பர் இஎஸ் ஹரிஹரன், அவரும் குழந்தைகளுக்காக நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, பால சாகித்ய புரஸ்கார் விருதாளர். அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னங்க ஐயா இன்னும் நூலே வெளியிடல, அதுக்குள்ளர வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணுமான,
நான் நூல் தயாரான உடனே தரேன்னு சொன்னேன், அதை வெளியிட்ட உடனே தரேன்னு சொல்லல, அதனால இந்த நூல் வெளியாயிருச்சு, அதாவது நூல் வெளி வந்துருச்சு தயாராயிருச்சு. அதனால இதை வந்து நான் நிச்சயமா அந்த குழந்தைகிட்ட கொடுக்கணும், இதுல நான் எவ்வளவோ நல்ல பண்புகளை சொல்லியிருக்கேன், ஆனா அதை நானே கடைபிடிக்கலன்னா அது எப்படி சரியா இல்லை இல்லையா? அதனால நான் வந்து இந்த புத்தகத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றேன். வெளியிடுறதுக்கு என்னைக்கு வாய்ப்பு அமைதோ அன்னைக்கு வெளியீட்டு விழா வச்சு திரும்பி வெளியிட்டுப்போம், ஆனா முதல் புத்தகத்தை அந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொண்டு போய் கொடுத்த நிகழ்ச்சிய அப்பா கூட சொல்லல, அந்த ஹரிஹரன் சார் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. இது மாதிரி சொல்லுதல் யாருக்கும் வெளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், அது மாதிரிதான் அப்பா வந்து அவங்க புத்தகங்கள்ல என்னென்ன பாடல்கள்ல என்னென்ன நீதிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ பண்புகளை சொல்லியிருக்காங்களோ அதை அவங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறத நிறைய நிகழ்வுகள்ல நாங்க பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். இந்த சிரிக்கும் பூக்கள் புத்தகத்தை அவங்க கொடுத்த நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன், அதை சொன்னேன். மிக்க நன்றி, ரொம்ப அருமையான நிகழ்வு, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா, ஒரு அழகான அரிய தகவல். ஏன்னா இலக்கியத்தில் மட்டுமல்ல நிகழ்விலும் நிஜத்திலும் மதிப்போடு குழந்தைகளை நடத்தக்கூடிய கவிஞர், அவர்களினுடைய அந்த வாழ்வியல் உதாரணத்தை உரைத்தமைக்கு அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்க சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 121, சிரிக்கும் பூக்கள் அழவள்ளியப்பாவுடையது. அதை நமக்கு எடுத்துக்கொண்டு வந்தவர் முத்தமிழ் செல்வன். அவரே களத்தில் இன்றைக்கி இறங்கி எல்லாரையும் பேச வச்சு நானே பேசினேன் இறங்கி இன்றைக்கி ரொம்ப கலக்கிட்டார்கள் கலக்கு. மிகச்சிறப்பான உரை. அதை ரெண்டு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, சிலம்பொலியாருடைய அணிந்துரை. நான் இது வரைக்கும் நினைச்சிருந்தது என்னன்னு சொன்னால், நான் இந்த நூல் படிக்கலை, பார்க்கலை, படிக்கலை, அது என்னுடைய பின்னடைவு தான். ஆனால் இந்த நூலில் வந்து சிலம்பொலியார் வந்து ஆய்வு நூலுக்கு மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருப்பார், எழுதியிருந்தார் என்ற எண்ணத்தோடு இருந்த எனக்கு, குழந்தை கவிதைகளுக்கு கூட அவர் அணிந்துரை தந்திருக்கிறார் என்ற அரிய செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டேன். இன்னொன்று, இப்போ சிங்கப்பூர்லாம் மலேசியாவெலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு அணிந்துரை இருந்தால் அதுக்கு பைலாங்குவேஜ் பண்ணுவோம், அப்படியே ஆங்கிலத்தில் எழுதுவாங்க, அல்லது ஆங்கிலத்தில் ஒரு துறை அதுக்கான அணிந்துரை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த நூலில் சீனிவாச ஐயர் ஆங்கில உரையும் கொடுத்துருக்கிறார் என்ற ரெண்டு செய்தியுமே ஒரு தரமான நூல் வெளியிடுவதற்கு எல்லோரையும் சென்று அடைவதற்கு நல்ல முயற்சியை குழந்தை கவிஞர் வள்ளியப்பாவை அழகாக செய்திருக்கிறார் என்பதை ஆய்வுபூர்வமாக நமக்கு இங்கே எடுத்து தந்த முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் பாராட்டும். குழந்தை இலக்கியம் தொடக்க காலம் முதல் இன்று வரை இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்த அவர், தொல்காப்பியத்தில் வருகின்ற பிசி என்பதுதான் குழந்தை இலக்கியத்தினுடைய தொடக்கம் என்றும், குழந்தை இலக்கியத்தினுடைய முதல் தொடக்கம் 20ஆம் நூற்றாண்டில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய பாடல்கள் வழியாகத்தான் தொடங்கியது என்றும், 1901ஆம் ஆண்டு அவர் தொடக்கினார் என்ற செய்தியையும் பதிந்தார். அழவள்ளியப்பா தனி இலக்கியமாக அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ததன் காரணமாக அவர் தனித்துவமான வடிவத்தில் குழந்தை கவிதைகளை பாடினார் என்பதனால் அவர் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகின்றார். இன்னொரு செய்தி, மற்ற எத்தனையோ கவிஞர் இருந்தாலும் கூட இவர் மட்டும்தான் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகின்றார் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டாலும் இந்த இடத்தில் தரமான செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. கவிதை நடை உத்தி போன்றவற்றை தன்னுடைய முறையான கவிதை எழுதும் தன்மையாக வைத்துக் கொண்டவர் குழந்தை கவிஞர் என்ற செய்தியும், குழந்தைகளுக்கு எழுதுவது என்பது மிகப்பெரிய கலை, அது கடினமான ஒன்று, ஏனென்றால் மற்றவர்களுக்கு எழுதுகின்ற பொழுது நாம் இருந்து எழுதலாம், ஆனால் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக மாறி எழுத வேண்டும் என்ற செய்தி சிந்திக்க வைத்தது. மன உணர்வு இயல்பு போன்றனவை உணர்த்த வேண்டும், குழந்தை மன உணர்வோடு பாவித்து எழுத வேண்டும், இவைகளெல்லாம் கவனத்தில் கொண்டால் மட்டும்தான் குழந்தை கவி வெற்றி பெறும். சிரிக்கும் பூக்கள் இரண்டு நிலையில் இவர் வகித்து கொண்டார். ஒன்று, பூக்கள் எப்படி சிரிக்கிறதோ அதுபோல குழந்தைகள் சிரிக்கின்றன என்பதும், குழந்தைகளுக்கான தத்துவங்களை சொல்வதுமாக இரண்டு நிலையில் வைத்து அதை நடத்தி சென்றார். நூல் 8 பகுதிகள் உடையது என்று படிக்கிறவங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தாரு. முதல் 5 பகுதி பாடல்கள், அதாவது பாடல்களாக இருந்தது. 6வது கதை பாடல், 7வது பகுதி நாட்டிய பாடல், 8வது பகுதி வேடிக்கை பாடலாக 8 விதமாக அமைத்து கொண்டு இந்த நூல் 252 பக்கங்களை கொண்ட நூலாக, முதல் நூல் முதல் பாடல்ல முதல் பகுதியில 15 பாடலும் 2வது பகுதியில 18 பாடலும் என்று இந்த பாடல் எண்ணிக்கை கூட கவனமாக எடுத்து நமக்கு தந்திருப்பதன் காரணமாக மிக நேர்த்தியாக அதை பார்க்க முடிகிறது.
இந்த முதல் பகுதியில பாலமுருகனை பாடிய அந்த பாடல் தொடங்கி சின்ன சின்ன குழந்தை அம்மா எங்களுடைய பாலமுருகன் எங்க பாலமுருகன் புன்சிரிப்பு தருவானம்மா என்ற அந்த வரிகள் எல்லாம் போட்டு அழகா சொன்னாரு. வண்ணமையில் மீதேறி வீட்டிருப்பான் வடிவேலும் வைத்திருப்பான் எங்கள் பாலமுருகன். சந்தத்தொடையும் இயைபு தொடையும் மிக அருமையாக தரக்கூடிய ஒரு கவிஞன் குழந்தை கவிஞராக இருந்த அழவள்ளியப்பா மட்டும்தான். எந்த ஒரு கவிதை வெற்றி பெறும்னா சந்தமும் இயைபும் சேர்ந்து வந்தா அந்த கவிதை வெற்றி பெறும். இது கவிதையினுடைய இலக்கணம். அதை ரொம்ப அழகா குழந்தைகளுக்கான சொல்லாட்சியிலே கையாண்டிருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். கூட்டம் கூட்டமாக குருவி பறந்து வந்தது இந்த பாட்டை பல முறை பேசணும். போன முறை அந்த நிகழ்ச்சியில கூட அம்மா அவங்க சொன்னாங்க அந்த பாட்டை பேசணும். குவியல் குவியலாக கற்கள் குவிந்து கிடக்கிறது என்ற அந்த செய்தி, மந்தை மந்தையாக மாடு கூடி மேய்ந்திடும். இந்த கவிதை வரிகளை சொல்லுகின்ற பொழுது அந்த எதுகை மோனையோடு சொன்னால்தான் அதுல ஒரு லாவகமும் சிறப்பும் இருக்கும். குழந்தைகள் புரிந்து கொள்ளுகின்ற வண்ணம் அந்த இசையோடு அவைகளை சென்று சேர வேண்டும். அந்த இசை தருகின்றவை எவையவையெல்லாம் சூட்சமாக இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை போட்டு குழந்தை கவிதை எழுதியதனால்தான் இந்த சிரிக்கும் பூக்கள் வெற்றி பெற்ற நூலாக இருந்தது என்பது இங்கே நினைவு கூறத்தக்கது. அந்தாதி வகையிலும் பாடினார். தரைமேலே தொட்டிப்பார் தொட்டி மேலே செடியைப்பார், இது அந்தாதி வகை. அந்த வகையிலான பாடல்களையும் எடுத்து சொன்னார். இந்த ஆ என்றானே, அத்தை வீட்டுக்கு சென்றானே, ஊ என்றானே, உடனே காஃபி குடித்தானே, இது எல்லாம் அந்த அகரவரிசை எழுத்துக்களை மன்னம் செய்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது என்பதும், வாழைப்பழத்தில் பல உண்டு சாப்பிட சுவை உண்டு என்கின்ற அந்த பாட்டுல வாழைப்பழத்தின் வகைகளை நிறைய சொன்னார். நான் சிலதான் குறிச்சேன். பூவன் பேயன் ரஸ்தாலி போன்ற பழங்களை நிறைய அடுக்கிக்கிட்டு போனாரு. இவைகள்லாம் குழந்தைகளுக்கு அந்த பழங்களுடைய பெயர்கள் அறிமுகப்படுத்தப்படும். பிறகு அவை கடைகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த பழங்கள் என்ன பழம் என்று கேட்டு வாங்குகின்ற அந்த ஒரு தன்மை அந்த குழந்தைக்கு வரும். அது உண்மையிலேயே குழந்தை கவிஞர் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தியிருக்கிறார் என்பதை நம்முடைய முத்தமிழ்ச்செல்வன் வாயிலாக இன்று அறிய வருகின்ற பொழுது மகிழ்வாக இருந்தது. அண்ணாமலை என்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது குழந்தை கவிஞர் எழுதல, இது முத்தமிழ்ச்செல்வன் எதேச்சியா சொன்னாரு. அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. அதை சொல்லி பிறகு அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னா, ஆணி ஆணி முதுகில் ஏறி செல்ல ஆசை என்றான். அந்த பாடல் ரொம்ப அழகான பாடலாக இங்கே படித்து காட்டினார். அது அமெரிக்கர் போல நிலவில் இறங்க ஆசை என்றான். கடைசியா முடிக்கிற வார்த்தை எப்படி திருக்குறள்ல வந்து 10வது குறள் வந்து கருத்தை வலியுறுத்தி முடிக்குமோ அது மாதிரி இவர் குழந்தைகளுக்கு அமெரிக்கர் போல நிலவில் இறங்க ஆசை என்றானாம் என்ற கருத்தை வலியுறுத்தி நிறுத்துகின்றார் என்ற செய்தியை மிக அழகாக, அதாவது ஒரு ஆய்வாளர் அல்லவா, ஆய்வுபூர்வமாக சொல்லி முடித்தார். இன்னும் நிறைய பாடல்கள் சொந்த பேரன், அதாவது அம்மாட்ட கேட்க நினைச்சேன், இந்த சொந்த பேரன் அரவிந்தன் யாருங்கம்மா, உங்க பையனா? என்னோட அக்கா பையன். அக்கா பையன், சரி. அதை யாரு ஏன்னா உங்க பையனா இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். பேரனுக்கான பாடலையும் அவர் பாடி இருக்கின்ற செய்தியை எடுத்து சொல்லி, அள்ளிச்சோறு தின்ப ஆண்டவன் தந்த கையதற்கு, அள்ளிச்சோறு தின்பதற்கு, அழுக்கு தேய்த்து குளிப்பதற்கு, இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதை கொண்டு வந்த விதம், இந்த உசு சென்று ஊதி அந்த காத்து, இந்த காத்துக்காக நிறைய விடுகதை போட்டார். அது சொல்லும் பொழுதே அது காத்துன்னு கண்டுபிடிக்க நமக்கு முடியும். அந்த குழந்தைகளுக்கு அது வந்து யோசிக்க வைக்கும். நல்ல 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 சிந்தனைக்குரிய கவிதை. அப்புறம் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா என்ற பாட்டை பலகாலம் பாடி பயனில்லையே, எத்தனை நாள் பாடியும் ஏனோ நிலவு வரவில்லை, அதனால விண்கலத்தில் ஏறி நாங்களே வந்து விடுகின்றோம் என்று அந்த பாட்டை முடிக்கிற அந்த செய்தியை சொல்லி, எவ்வளவு அழகாக குழந்தைகளுக்கு தருகின்ற செய்தியிலும் கூட இன்று இருக்கிற நவீன கருத்துக்களை புகுத்தி, அந்த கருத்துக்களிலும் எதுகை மோனை சந்தம் இயல்பை வைத்து ரொம்ப லாபகமாக பாடியிருக்கின்ற அந்த செய்தி பாடல்கள் எல்லாம் எடுத்து நமக்கு தந்த குழந்தை கவிஞர் பாடலை மீண்டும் ஒருவனை நினைவூற்றிய நமது முத்தமிழ்ச்செல்வன் அவர்களை மீண்டும் ஒருவரை பாராட்டி ஆக வேண்டும். அண்ணன் அதை கையை பற்றி பாடல் பாடல், அண்ணம் அண்ணம் எனக்கே ஊட்டிய கை, அன்பாய் தொட்டில் ஆட்டிய கை சொல்லிட்டு கடைசியா வந்தது கடவுள் போன்ற அன்னையின் கை. கைய அந்த அம்மாவுடைய கைய கடவுள் போன்ற அன்னையின் கை முடிக்கிறார் பாருங்க, அங்க உண்மையிலே பாசம் அன்பு நேசம் எல்லாம் வந்து கூடி நிற்கின்ற அந்த செய்தியை சொன்ன விதம் மிக அழகாக இருந்தது. தெரிவு செய்த பாடல்களை எடுத்து தந்து குற்றாலத்து குரங்கு வேடிக்கையை சொல்லி கடைசியா முடிச்ச அந்த பாடலோடு மிக அற்புதமான ஒரு நூலாய்வு. நூலினுடைய தன்மையின் ஊடே புகுந்து நூலில் இருக்கின்ற செய்திகளை தருவது மட்டுமல்ல, அது ஆய்வுபூர்வமாக தருவதும், அந்த ஆய்வுபூர்வமான கருத்துக்களிலே என்ன சொல்ல வேண்டும் என்பதை வகை தொகை செய்து மிக அழகாக நேர்த்தியாக தந்த முத்தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டையும், குழந்தை கவிஞருடைய இந்த சிரிக்கும் பூக்கள் நூலை உடனே படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியமைக்காக அவருக்கு மீண்டும் ஒருவர் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து, நல்ல நூலாய்வினை இந்த செய்து தந்தமைக்காக வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து,
இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னோடு இணைந்திருக்கின்ற லட்சுமண் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் அம்மா தேவி நாச்சியப்பன் அவர்களுக்கும் ஆர்வசாமி ஐயா அவர்களுக்கும் குணசீலன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இடம் சேர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சார்த்தி அவர்களை அன்போடல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 121வது நிகழ்வு. பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினை அறிமுகம் செய்து தொடக்க உரை அறிசிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய முற்றத்திலே அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா அவர்களின் சிரிக்கும் பூக்கள் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். எட்டு உட்பிரிவுகளை கொண்ட இந்நூலின் கட்டமைப்பினை சுட்டிக்காட்டி நூலின் பொருண்மைகளை பொருத்தி காட்டி பேசினார். இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை, எனவேதான் சந்தமில்லா சொல் தமிழுக்கு சொந்தமில்லை என்ற வழக்காறு தோன்றி இருக்கக்கூடும் என்றே என்ன தோன்றுகின்றது. குழந்தைகளின் கற்பனை உலகில் பயணிக்க விரும்புவோர் கட்டாயம் குழந்தைகளாக மாறித்தான் ஆக வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் குழந்தை கவிஞரின் பாடல்களை பாடும் அனைவரும் குழந்தையாக மாறிப்போகும் இத்தையை நாம் தொடர்ந்து இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்திலே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே குழந்தைகளுக்கான அறவுரைகளை பாடல்கள் வழியாக குழந்தை கவிஞர் எடுத்துரைத்த விதத்தை நமக்கு சுட்டிக்காட்டி பேசிய பேராசிரியருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நல்லாரை காண்பதும் நல்லார் சொல் கேட்பதும் நன்றி என்பார்கள். அவ்வகையில் அவரது மகளார் நம்மோடு இணைந்து அவர் குறித்த பல அரிய தகவல்களை தொடர்ந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். பொதுவாக நூல் வாசிப்பு முற்றத்திலேயே கருத்துரையே நூல் கருத்துரை கேட்பதற்கு முதலிலே அமர்ந்து விட வேண்டும். எப்போதாவது நாம் அந்த நூல் கருத்துரையை மறந்து விட்டோம் என்றால் கூட கருத்துரையை வழங்குவார் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள். நூல் கருத்துரையாளர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஒரு வார்த்தை கூட பிசகாமல் தொகுப்புரையாக நமக்கு சுட்டி காட்டி விடுவார். அந்த வகையிலே இன்றும் அவர் தன்னுடைய கருத்துரையை மிக செவ்வையாகவே செய்தார். அன்னார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நியூசிலாந்தை சேர்ந்த முனைவர் லட்சுமணன் சொக்கலிங்கன் ஐயா, மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, புதிதாக இன்றோடு நம்மோடு இணைந்த கோவிந்தன் ராஜன் ஐயா, கல்யாண சுந்தரி அம்மா ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். விடுமுறை என்றாலும் கூட நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.